பசி தாகம் இதெல்லாம் பார்க்காம இத்தனை மணி நேரம் எங்க கூட உட்காந்து இவ்வளவு பொறுமையா நீங்க சொல்றீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். உங்க சேவையை கண்டிப்பா தொடரணும். இந்த வயசுல எதுவும் எதிர்பார்க்க கூட முடியாது. இதெல்லாம் எத்தனை பேர் சொல்லுவாங்க ஷேர் பண்ணுவாங்கன்னு கூட எதிர்பார்க்க முடியாது. அந்த சேவையை நீங்க பண்றீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். இது கண்டிப்பா தொடரணும். டாக்கிள் பண்றது, ஏன்னா நம்மளோட நம்ம சம்பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கஷ்டப்படும் போது நம்மளால அத பாக்குற சக்தி இல்ல. சோ அவங்களுக்கு அந்த தீர்வுக்கு என்ன பண்ணணும்? குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கர்மாவை கழிப்பது எப்படி? ஏன்னா கர்மாவை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறதுனால அடுத்து கர்மாவை கழிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு ரொம்ப ஹானஸ்டான நேர்மையான பதிலை சொல்லணும் அப்படின்னா, கர்மா கழிய வேண்டும் என்றால் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் எப்படி ஒரு செல் உயிரினத்திலிருந்து இன்றைக்கி பல லட்சம் கோடி செல்கள் இருக்கக்கூடிய ஒரு உயிராக மாறி ஆறறிவு கொண்ட மனிதனாக உருவாகிறதுக்கு இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இது நடக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த மனித உடல் எடுக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் இவ்வளோ நாள் வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மனித உடல் எடுத்துட்டீங்க இல்லையா? இதுபோல் நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா கூட உங்களுடைய கர்மா எல்லாம் கழிந்து எந்த மூலத்திலேருந்து வந்தீங்களோ அந்த மூலத்துக்கு நீங்களே ஒரு கட்டத்தில் போய் சேர்ந்துருவீங்க. எதுவுமே பண்ண தேவையில்லை. என்னப்பா அப்புறம் எதுக்குப்போ அந்த தியானம் பயிற்சி இதெல்லாம்? அப்புறம் எதுக்குப்பா நாங்கள் கர்மாவை கழிக்கணும்? நாங்கள் எதுக்குப்பா தர்ம நெறியில் இருக்கணும்னா அங்கே தான் விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த மனித பிறவி எடுத்து இறைநிலையை போய் அடைகிறதுக்கு இந்த ஒரே ஜென்மத்தில் மட்டும் நீங்கள் போக மாட்டீங்க. எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறுபடியும் தவறு பண்ணுவீங்க, சரி பண்ணுவீங்க, அதுக்குண்டான கர்ம பதிவுகள் அப்படின்றது சேரும். அது உங்களை ஒரு கட்டத்துக்கு கூட்டு போகும். அதெல்லாம் ஒரு ட்ராவல் பண்ணி உங்களை வேறு லெவலில் வச்சு செய்யும். இன்னும் எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள் நீங்கள் எடுக்கணும், எத்தனை எத்தனையோ பிறவிகள் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போது இந்த பிறவி நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஒரு குழந்தையாக பிறந்து இது வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கீங்க. இதுக்குள்ளேயே எவ்வளோ வலி, வேதனை, கஷ்டம், துக்கம், துயரம், அன்பு, பாசம், நேசம், கருணை, சந்தோஷம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி நடக்குதா உங்களுக்கு? எல்லாமே இருக்குன்னு தெரியும், ஆனால் எதையுமே அனுபவிக்க முடியாத நிலைமையில் இருக்கீங்க. அதெல்லாம் அனுபவிக்கலாம், அனுபவிக்க முடியாதுலாம் கிடையாது. ஆனால் அதுக்குண்டான வலி உங்களுக்கு தெரில. அதை சொல்லித்தரதுக்கு தான் குருமார்கள் எங்களை அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக அந்த வேலையை செய்வோம். முதல்ல அந்த கர்மாவோட எப்படி கழிக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்குங்க. அப்போது நீங்கள் எதுவுமே பண்ணலனாவே அந்த நிலைக்கு போயிடுவீங்க. ஆனால் அதுக்கு பல வருடங்களாகும், பல ஜென்மங்களாகும், பல பிறவிகளாகும். அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க, எவ்வளோ வேதனைப்படுவீங்க. இப்போயாவது பரவாயில்ல, ஓரளவுக்காவது தண்ணி இருக்குது, தண்ணி பிரச்சனைலாம் இருக்கும்போதே. இன்னும் நீ அடுத்தடுத்த பிறவிலாம் பிறக்கும் போது தண்ணி இருக்குமான்றது தெரியாது, சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்குமான்றது தெரியாது, ஹெல்த்தி ஃபுட்டு இருக்குமான்றது தெரியாது. 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்தீங்கனாவே மிகப்பெரிய அதிசயம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும். டெக்னாலஜி வளர 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 இயற்கையின் அதிசயங்கள் அதிகமாக தெரிய 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 மனிதனுக்கு ஆசை பேராசை அதிகமாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்வாதாரம் பறியப்படும், ஹெல்த்தினஸ் போயிடும், எல்லாமே போயிடும். இதனால தான் குருவருள் இல்லாமல் திருவருள் கிட்டாதுன்னு நாங்கள் இங்கே தான் விஷயமே செயல்படுது. அப்போது இந்த குருமார்கள்ன்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி, இது என்ன இவ்வளோ பிறவிகள் இவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கே, இது எங்கேயோ போய் முடியுது, என்ன இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஆஹா இது மிகப்பெரிய சுழற்சி வாழ்க்கடா, இதில் மிகப்பெரிய பஞ்சாயத்து இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்தானா நம்மளை வச்சு செய்துன்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே உட்கார்ந்து தன்னோட வைராகியத்தினால் கண்ணை மூடி தன்னை படைத்த அந்த இறை சக்தின்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அப்போ கடவுள்னு தெரியாது, சிவன் தெரியாது, எதுவுமே தெரியாது. நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது, அதுக்கிட்ட மன்றாடி இதிலிருந்து எப்படி விடுபடுறது, அதனால தான் அதுக்கு பேர் ஆன்ம விடுதலைன்னு சொல்லுவாங்க, முக்தி நிலையும் வாங்க, மோட்ச நிலையும் வாங்க. இந்த பிறப்பின் சுழற்சியிலேருந்து ஒருத்தர் விடுபட்டே ஆகணும். அதனால தான் உட்கார்ந்து முதல்ல குருமார்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அப்போ குருமார்கள் கிடையாது, அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனித நிலையில் இருந்தவங்க தான், மனிதனாக இருந்தவங்க தான். அவங்க உட்கார்ந்து அந்த வைராகியத்தோட பல வருடங்கள் இருந்ததுனால அந்த இறையே வந்து பார்த்தீங்கன்னா மனித ரூபத்திலையும், இறை தூதர்கள் ரூபத்திலையும், கடவுள்கள் ரூபத்திலையும் காட்சி கொடுத்து எப்படி இந்த வாழ்வை கடப்பது
அப்படின்ற அந்த விஷயத்தை சூட்சமத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதற்கு பேர் தான் பயிற்சி முறைகளும் தவங்களும் தியானங்களும். இது கிட்டத்தட்ட எப்படின்னா நேராக நம்ம போய் அடையிறதுனாவே அந்த நிலையை போய் அடைஞ்சிடுவோம். இறைநிலை எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை போய் பிடிச்சிருவோம். ஆனால் ரொம்ப லேட் ஆகுது. ஏகப்பட்ட பெயின் மக்கள் மனிதர்கள் அனுபவிக்கிறாங்களே, இவங்களை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட விடக்கூடாதுன்ற அந்த ஒரு விஷயத்திற்காக இதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் கண்டுபிடிச்சாங்க. இவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால தான் ஷார்ட் ரூட் கண்டுபிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக அந்த இறைநிலையை போய் அடைவதற்குண்டான இந்த பயிற்சி முறைகள் தான் கிரியா யோகம், வாசி யோகம், நவகண்ட யோகம், அஷ்டாங்க யோகம், குண்டலினி யோகம், அந்த யோகம், இந்த யோகம், மூச்சு பயிற்சி, விழிப்புணர்வு நிலை பயிற்சி, புருவ மத்தியத்தை கவனிக்கும் பயிற்சி, அனைத்து பயிற்சிகளும் எதற்காக இவன் மறுபடியும் இந்த பிறப்பின் சுழற்சியில் போய் சிக்கக்கூடாதுன்றக்காக தான் பைபாஸ் ரூட் கண்டுபிடிச்சாங்க. இது ரொம்ப ஈஸியான ரூட்டு. என்ன இது கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், ஏன்னா மொத்த கர்மாவையும் ஆல்ரெடி ஒரு இதில் பேசியிருக்கேன்ல, சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா, இந்த கர்மாக்கள் மொத்தத்தை இந்த ஜென்மத்திலேயே கழிக்கும் போது உங்களுக்கு பெயின் வேதனை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே வலிக்காது. இதனால தான் இந்த பிறவில்லா பெருவாழ்வுக்கு அவ்வளவு டிமாண்ட். அப்போது இந்த கர்மாவை கழிப்பதற்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று அப்படியே விட்டுட்டிங்கனாலும் போய் கழிஞ்சிடும், ஆனால் வச்சு செய்யும், அது அப்படியே போய் முடிகிறதுக்கு பல கோடி ஜென்மங்களாகும். எத்தனை எத்தனை ஜென்மங்களோ எத்தனை எத்தனை பிறவிகளோ எடுப்போம்னு நமக்கு தெரில. ஏழு ஏழு ஜென்மன்றது மட்டும் கணக்கு இல்லைங்க, பல ஜென்மங்கள் எடுக்கும். நீங்கள் ரிவர்ஸில் கூட வேறு உயிர்களாக பிறக்க வாய்ப்பு இருக்குது. மனிதனாகவே பிறந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, மறுபடியும் ரிவர்ஸ் ப்ராசஸில் போய் வேறு உயிராக பிறந்துட்டிங்கன்னா பிரச்சனை உங்கள் கர்ம வினைகளை பொறுத்து. அப்போது இதெல்லாம் பைபாஸ் பண்ணிவிட்டு அந்த நிலையை பிறவியில்லா பெருவாழ்வு அடையணுன்றது அந்த மோட்ச நிலை முக்தி நிலைன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதனால தான் குருவருள் இல்லாமல் திருவருள் கிட்டாது. குருவருள் இருந்துச்சு, குரு நம்மளை பார்த்துட்டாருனாலே நம்மளோட குரு நம்மளை பார்க்குறாரு, நமக்கு உண்மையை சொல்லித்தர வராரு, நமக்கு போதனை பண்ண வராருனாவே அவங்க நமக்கு உண்டான ரூட்டை சொல்லித்தராங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த ரூட்டை பிடிச்சிட்டோம்னாவே திருவருள் அப்படின்ற அந்த நிலைக்கு நீ போயிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவன் உங்களுக்கு நல்லது பண்ணவே மாட்டார். இது ஹானஸ்டான ஓப்பனான உண்மை. ஏன் அப்படின்னா இறைவன் நல்லது கெட்டது பண்ணக்கூடியவர் கிடையாது. நீங்கள் செய்த செயலுக்கு ஈக்குவலான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்குறவர். இது எல்லாத்துக்கும் ஆரம்பன்ற ஒன்று எங்கேயோ இருந்தது. அந்த ஆரம்பத்தில் ஏதோ ஒரு தவறுகள் பண்ணதுனால இந்த பிறப்பின் சுழற்சி நடந்து வந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப பேசிக்கான, ரொம்ப 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 ஒரு ஆதி மூலமான ஒரு விஷயம். அது பிரம்மஞானத்தை உணரும் போது நமக்கு புரியும். அந்த நிலை போகிற வரையும் மற்ற கேள்விகள் இந்த குழப்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போது இறைவன் என்ன பண்ணுறாரு, எங்கேயோ ஆரம்பித்த ஒரு வேலைக்காக இன்றைக்கி இந்த அளவுக்கு பிறப்பின் சுழற்சியெலாம் நம்ம மாட்டி முழிச்சு சுற்றி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ மறுபடியும் 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 இந்த பிறப்பின் சுழற்சியில் நம்ம போய் சிக்கிக்கக்கூடாது. ஆனால் இறைவன் என்ன தெரியுமா பண்ணுவார், தன்னோட சேர்த்துக்கணும்னா பியூரிஃபைட் ஆன அந்த சோல்ஸ் மட்டும்தான் அவர் எடுத்துப்பார், இல்லைன்னா எடுத்துக்கவே மாட்டார். இன்னும் அந்த சோல் சுற்றி அந்த ஆத்ம கர்மாக்கள் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது, ஆத்மாவை சுற்றி இருக்குனாவே மறுபடியும் எடுத்துக்க மாட்டார். பியூரிஃபைடு மட்டும்தான் அங்கே வந்து அலௌடு, அங்கே உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கும், தன்னோட சேர்த்துக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த எப்பேற்பட்ட கன்றாவியா, எப்பேற்பட்ட கேவலமாக, எவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இறைவன் கிடையாது. இறைநிலைக்கு போகிறதுக்கு ஃபுல்லாக நீங்கள் பியூரிஃபைடு ஆகணும். ஆனால் அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தனை ஏற்றுப்பது குருமார்கள் மட்டும்தான். அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே ஏற்றுப்பாங்க. அவங்க அவனை பியூர் பண்ணணும், அவனை குணப்படுத்தணும், அவனை சரிப்படுத்தணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான பாதையை சொல்லி கொடுத்து பொறுமையாக இருந்து வழி நடத்தி அவனை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். எங்கெல்லாம் தப்பு பண்ணுறான், எங்கெல்லாம் சரியாக அவன் நடக்கிறான், அவனுக்கு எங்கெல்லாம் ஆணவம் வருது, அகம்பா வருதுன்னு அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ஒரு குருமார்களோட மிகப்பெரிய வேலை. இதுக்கு எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு வேணும். அவங்க எப்பயும் அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் கூட இவன் கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இவனுக்கு முதல்ல நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி மக்களுக்கு கருணையே ரூபமாக, கருணையே உருவமாக வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியமான ஒரு விஷயத்தை குருமார்கள் இன்னைக்கு மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. அதனாலதான் கடவுளுக்கு நிகரானவர் குரு, கடவுளோடு கலந்தவர் குரு. இருந்தாலும் குருவாக மாறினாலும் அடுத்தடுத்து மக்களை சரி பண்ணணும், தயார்படுத்தணும், அவனுக்கு மோட்ச பாதையை காமிச்சு கொடுக்கணும். இந்த சில்லறத்தனமான பொன் பொருள், பெண் மது மாது இந்த மாதிரியான விஷயங்களே மாட்டின் முழிக்கிறானே, இதை தாண்டின வாழ்க்கை இருக்குன்னு இவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுனால வள்ளலார் சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார்களை கட்டி கொண்டு கிளம்பிவிட்டேன்னு கிளம்பிட்டாப்புல அவர். இருந்தாலும் அவரை ஆரம்பித்த சத்திய நடமாடும் தர்மசாலையாக இருக்கட்டும், அவர் உபதேசம் பண்ண ஜீவகாருண்யமாக இருக்கட்டும், விளக்கு தியானமாக இருக்கட்டும், மற்ற தியானங்கள் எல்லாமே இன்றைக்கும் மனிதர்களிடத்துல அந்த சுத்த சர்மான சுத்த சன்மார்க்கம்ன்ற வகையில் போய்கிட்டு தான் இருக்குது. அப்போ குருமார்கள் நம்மளை வழி நடத்துகிறாங்கன்னா கவனிக்கணும்,
அதுதான் நம்மளை மோட்ச பாதையை நோக்கி கொண்டு செல்லும். கர்மாவை கழிப்பதற்கு உண்டான இரண்டு வழிகள், ஒன்று அப்படியே விட்டாலும் கழிஞ்சிடும், ஆனால் எத்தனை ஜென்மாவும் நமக்கு தெரியாது, ஏகப்பட்ட பெயின் நீ அனுபவிப்பீங்க, விளையாட்டு காரியம் இல்லை, ஒருத்தன் சொல்கிறானா பொய் சொல்கிறான்னு சொல்லலாம், வர்ற எல்லாரும் தானே சொல்கிறாங்க, அது எப்படி பொய்யாகும், அனுபவிச்சு ஆண்டு அனுபவிச்சு பல மேஜிக்ஸ்லாம் பண்ணவங்க, பல மிராக்கிள் பண்ணவங்க இதைத்தான் சொல்கிறாங்க, பல சித்தர்கள் மகான்கள் ஞானிகள்லாம் அதை சொல்கிறாங்க, அப்போ எப்படி பொய்யாகும், ஆனால் அவங்களாம் சகலத்தையும் உணர்ந்து எங்கேயோ போனவங்க, அவங்க அவங்களாம் எவ்வளவு பார்த்துருப்பாங்க. இப்போ ரெண்டாவது வகை என்ன, கர்மாவை கழிப்பதற்கு தியான பயிற்சிகளும் தவ பயிற்சிகளும் அந்த ஞானத்தை நோக்கிய பாதையும் தான் உங்களுக்கு அந்த மோட்சத்தையும் முக்தி நிலையும் கொடுக்கும். ஸோ கர்மாவை கழிப்பதற்குண்டான மாபெரும் இரண்டு வழிகள் இதுதான்.